காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் ஒன்றாய் சேர்ந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று திருச்சியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் ஐயாக்கண்ணு கோரிக்கை விடுத்துள்ளார். கரண்டு போவதை தடுங்கய்யா தடுங்கய்யா, ஸ்டாலினையா ஸ்டாலினையா. உச்சநீதிமன்றத்தில் மத்திய சர்க்காரும் கர்நாடக சர்க்காரும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க சரியான பேச்சுவார்த்தை சரியான ஆர்கியூமெண்ட்டை வைக்காமல் 20,000 கனி தண்ணி திறந்து விடுனா வெறும் 5,000 கனி கர்நாடகா திறக்க சொல்லி உத்தரவு போட்டு தமிழக விவசாயிகளை கோமணத்தையும் உருவிக்கிட்டு இன்றைக்கி வெறும் சாக்கை கொடுத்துருச்சு கட்டிக்க. இப்படியே போனால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். சென்னையிலே தமிழக காவிரி டெல்டா விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் கர்நாடகத்தில் இருக்க எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து டெல்லியில் போய் தண்ணி கொடுக்க வேணாங்கிறாங்க. நம்ம ஏன் சேர மாட்டேங்கிறோம்? நம்ம இருக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடக்கணும், அல்லாட்டி காத்திருக்கு போராட்டம் நடத்தணும், இல்லாவிட்டி சென்னை அண்ணா அது சமாதி முன்பு உண்ணாவிரதம் இருப்பதற்கு தமிழக முதலமைச்சர் ஏற்பாடு செய்து தமிழக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். இப்போ நாங்கள் விவசாய சங்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கோமணம் கட்டக்கூட முடியாமல் சாக்கை கட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த நிலையை காவிரி டெல்டாவில் உருவாக்கம் இருக்க காப்பாற்ற வேண்டிய கடமை மோடி ஐயாவுக்கும் இருக்கிறது, ஸ்டாலின் ஐயாவுக்கும் இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.